ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, வியாழன் இரவினில் இதை முழுமையாக கேட்டுவிட்டு பின்பு நித்திரைக்குள் தங்கமே, நீயும் உன் வீட்டில் இருப்பவரும் ஒரு நல்ல விஷயம் உங்கள் வீட்டில் நடைபெற வேண்டும் என்று ஆவலோடு காத்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த விஷயம் உங்களை விட்டு தள்ளி சென்று கொண்டே இருக்கின்றது. நடக்கும் என்று நீ நம்பும் விஷயம் இப்பொழுது நடக்காமல் கால தாமதம் ஆகிறது என்று நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் வருத்தத்தில் இருக்கிறீர்கள். தங்கமே, கவலை கொள்ளாதே. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயமும் உன் வீட்டில் அனைவருக்கும் நடக்க வேண்டிய நல்ல விஷயம் கூடிய விரைவில் கைகூட போகின்றது. நீயும் உன் குடும்பமும் மிகவும் சந்தோஷப்படும்படியான ஒரு சுப காரியம் உங்களுடைய வீட்டில் நடைபெறப் போகின்றது. திருமண வயதை எட்டிவிட்டேன், ஆனால் திருமணமாகவில்லை என்று ஏங்கும் குழந்தைகளுக்கு கூடிய விரைவில் திருமண வரம் நடக்கும். உனக்கு ஏற்றபடி ஜாதகத்தை நானே உனக்கு அமைத்து தருவேன். இரு வீட்டார் சம்மதத்துடனும் சீரும் சிறப்புமாக உங்களுடைய திருமணம் நடைபெற உள்ளது. உன் மனதில் ஒரு நபர் இருக்கின்றார், ஆனால் அந்த நபரை பற்றி உன்னுடைய வீட்டில் பேச முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். மனதில் இருக்கும் நபரை பற்றி வீட்டில் சொன்னாலும் அவர்கள் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டார் என்று உங்களுக்குள்ளேயே நீங்களே முடிவு செய்து விடுகிறீர்கள். தங்கமே, கவலை கொள்ளாதே. அப்பா நான் இருக்கின்றேன். நீ மனம் விரும்பியவரையே உனக்கு மனம் முடிக்க அப்பா நான் முடிவு செய்துவிட்டேன். நிச்சயம் உங்களுடைய திருமணம் நடக்கும். திருமணமாகி கணவரை பிரிந்து இருக்கின்றேன். ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு இருவரும் பிரிந்து தவித்து கொண்டிருக்கின்றோம் என்று ஏங்கும் என்னுடைய குழந்தையே, உன் வாழ்க்கை துணை உனக்காக உனக்காகவே படைக்கப்பட்டவர், கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர். இப்போதைய சூழ்நிலை வைத்து எந்த முடிவையும் நீ எடுக்காதே. சிறிது காலம் பொறுமையாக இரு. அனைத்தையும் நான் மாற்றுவேன். உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு கொண்டு வருவேன். நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை வசந்தமாய் மாறப்போகின்றது. குழந்தை பாக்கியம் இல்லையே, திருமணமாகி பல வருடங்கள் ஆகின என்று ஏங்கும் என்னுடைய குழந்தைக்கு உன் மனப்படியான ஒரு குழந்தையை நான் உனக்கு வரமாக அளிக்கின்றேன். கூடிய விரைவில் குழந்தை பாக்கியத்தை நீ எய்துவாய். வயது முதிர்வு ஏற்பட்டு விட்டது. என் மனமெல்லாம் சஞ்சலத்தில் உள்ளது. என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் என்னுடனவே இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நான் நோயினுடையற்ற வாழ்வை பெற வேண்டும் என்று ஏங்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு நோயற்ற வாழ்வை பரிசாக தருகின்றேன். நீ எதற்கும் கவலைப்பட தேவையில்லை, கண்கலங்க தேவையில்லை. உங்களுடைய அனைவரின் வீட்டிலும் நிச்சயம் சுபகாரியம் நடக்கவிருக்கின்றது. திருமணமோ குழந்தை வரமோ பல நாட்களாக என்னுடைய ஒரே கனவு சொந்த வீட்டில் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான். அவையும் கூடிய விரைவில் நடக்கும். நிச்சயம் உன்னுடைய வீட்டில் சுபகாரியம் நடக்கவிருக்கின்றது. சர்வ நிச்சயமாய் நல்லது நடக்கும். தங்கமே, நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நிம்மதியாக உறக்கம் கொள். எதை எதையோ யோசித்து உன் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. நீ யோசித்தாலும் யோசிக்காவிடிலும் உன் நல்ல மனதிற்கு உனக்கு நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுப்பேன். ஓம் சாய்ராம்.